வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேனிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் ஆட் ஆகிருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றியோ இல்லை லெவல்ஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாங்கான பீரிஷ் டேக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புலிஷ்னஸில் வந்து மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கேப் அப்பில் போனாலும் அந்த கேப் அப்போ ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, மார்க்கெட் உடனே ஃபால் தான் ஆச்சு. பட் என்ன தான் ஃபால் ஆனாலும் இந்த நமக்கு நேற்றே வந்து சொல்லியிருந்தேன் 10,930 தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு. அந்த சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து அது அந்த இதை வந்து பிரேக் த்ரூ பண்ணி கீழே போக முடியல. ஸோ அந்த 10,930 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் நிஃப்டியால் வந்து அதை டச் பண்ண உடனே அகெயின் ரெக்கவர் தான் ஆச்சு. அதே சமயத்தில் ஃபண்டமெண்டலாகவும் நிறையா நியூஸஸ் வந்து சப்போர்ட்டிவாகவும் வந்ததுனால மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புலிஷ்னஸில் முடிஞ்சிருக்கு. லைக் யூஎஸ் வந்து அவங்களுடைய சைனா மேலே போட்ட டேரிஃப்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக டிலே பண்ணி விட்டது, இந்த மாதிரி நிறையா நியூஸஸ் வந்தது, குளோபல் வெயிட் ஆஃப் ஆச்சு, இந்த மாதிரி நியூஸ்லாம் நடந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாகவும் நல்ல விஷயமாக வந்துச்சு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த 30 ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்டாக வந்து 11,000 ரேஞ்ச் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துச்சு. அது பிரேக் த்ரூ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா பையிங்கில் புலிஷ்னஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸும் வந்து ஓப்பனிங்லேயே ரிலையன்ஸ்லாம் கேப் அப்பில் நல்லா 1% மேலே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வெயிட்டேஜான ஸ்டாக்ஸும் நிறையா சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கோட்டக் மாதிரி ஸ்டாக்கு டவுன்லேயே இழுத்துச்சு. பட் என்ன தான் டவுனில் போனாலும் நிறையா சப்போர்ட்டிவ்னஸ் பாசிட்டிவ்னஸ் இன்றைக்கி இருந்ததுனால மார்க்கெட் இன்றைக்கி ஓவரல் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பையிங் ட்ரெண்ட் தான் நடந்துச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலே வந்து ஒரு புலிஷில் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரால் வந்து எதிர்பார்க்கப்படுது. என்ன தான் ட்ரெண்ட் ரிவர்சல்னாலும் நாளைக்கு அதாவது ஃப்ரைடேக்கு ஒரு இன்ட்ராடே பிரேக் அவுட் லெவல் தேவை. ஸோ அந்த பிரேக் அவுட் லெவலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 11,000 ரேஞ்சு தான். இன்னமும் வந்து 11,000 தான் வந்து க்ரூஷியலாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டே. வந்து இந்த ரேஞ்சு பிரேக் த்ரூ பண்ணி எந்த சைடு போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ 11,000 கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். 11,000 ரேஞ்சே வந்து ஒரு குருசியலான ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் த்ரூ பண்ணி கீழே போகிற பட்சத்தில் மார்க்கெட் அகெயின் வந்து அன்றைக்கி இன்ட்ராடேயில் செல்லிங் தான் வந்து போகும், அதாவது டவுன் சைடை நோக்கி போகும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக 11,000 இருக்கும். அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டாக 10,930 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் தான் வந்து மேஜராக இருக்கும். இது ரெண்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து செல்லிங்கில் வந்து இன்ட்ராடேயில் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி அப்சைடில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இதுவாக வந்து 11,060 ரேஞ்ச் கிட்ட இருக்குது. இந்த 60-70 ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 11,060 ரேஞ்ச் பிரேக் த்ரூ பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நல்லாவே வந்து ரைசிங்கில் போக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் லெவல் பையிங், நெக்ஸ்ட் லெவலுக்கு புலிஷ்னஸ்க்கு மார்க்கெட் திரும்புறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டாக வந்து இந்த தான் வந்து பார்க்கப்படுது 11,070 ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாலே வந்து மார்க்கெட் அன்றைக்கி இன்ட்ராடேயில் ஒரு புலிஷ்னஸ் அகெயின் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பை பண்ணிட்டு நல்லா ஒரு பாசிட்டிவ் பயாஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அடுத்தடுத்த வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ். அது பார்க்குற மூலிமா உங்களால் டெய்லி அப்டேட்டில் நாலேஜும் வந்து கெயின் பண்ணிக்கலாம். நன்றி.